हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय एंग्लो तमिलची चैनल। इनकी नम्बर चैनल सूपर सुवैयाना चिकन चुक्का दांग पार्க்க போறோம்। चिकन चुक्का பார்க்காதவங்களுக்கு இது புது வீடியோ, பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பழைய வீடியோங்க। सो இந்த சேனல்ல நம்ம இன்னைக்கு எப்படி சிக்கன் சுக்கா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க। அப்பனாதான் நான் என்னென்ன இன்கிரிடியன்ட் போட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்। வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம்। इदुवरैक्कुम नम्म एंग्लो तमिलची चैनल सब्सक्राइब पण्णादवंगा सब्सक्राइब पण्णिक्कोंगा। अदे पोल पक्कत्तुल इरुक्किற बेल आइकॉन ऑल அப்படிங்கறதையும் क्लिक பண்ணிக்கோங்க। இப்போ நம்ம ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம்। இந்த சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா வாங்கின உடனே ஒரு 2-3 டைம் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சுக்கலாம்। ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிக்கன் சுக்காக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்திரலாம்। இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல 2 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம்। நான் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன்। இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் எடுத்துக்கலாம்। இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க। இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெர்மரிக் பவுடரை சேர்த்துக்கலாம்। இதுக்கப்புறம் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சின்ன டீஸ்பூனில் எடுத்துக்கலாம்। இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கலர் பொடி। நம்ம சிக்கன் சுக்காக்கு கலர் பொடி அப்படிங்கிறது முக்கியமானதுன்னு கூட எடுத்துக்கலாங்க। இப்போ நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருக்குது। இப்போ கோட் பண்ணிக்கலாம்। நம்ம சிக்கனில் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம்। இது கூடவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பெப்பர் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம்। அதோட கொத்தமல்லி தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம்। அது கூட நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், இதையும் நம்ம இதில் கலந்துக்கலாம்। ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி விழுது எடுத்து வச்சோம், இஞ்சி பூண்டு விழுது, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க। உங்களுக்கு எந்த அளவுக்கு சால்ட் உப்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க। அது கூடவே வாசனைக்காக சோம்பு எடுத்து வச்சுருந்தீங்களா கொஞ்சமாக, சோம்புங்கிறது உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, பட் ரொம்ப ரொம்ப நல்ல வாசனை கிடைக்கும், அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன்। இது கூட கலர் பவுடர், உங்ககிட்ட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதை ஆட் பண்ணிக்கோங்க। இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா 2 பிக் சைஸ் ஆனியனை, அதையும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। நம்ம எந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாக கிடைக்கும்। உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி। இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கோட் பண்ணிக்கலாம், நல்லா கை வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் சிக்கன் பீசஸில் வந்து அந்த மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, சிக்கன், ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்க்காவது நல்லா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிக்கலாம்। இப்போ பாருங்கள், நமக்கு எல்லா சிக்கனும் சூப்பராக கோட் பண்ணி தயாராக இருக்குது। இதை எப்படி அட்லீஸ்ட் அப்படியே ஒரு 1 hour அப்படியே விட்டுறலாம்। ஒரு 1 hour கழித்து இதை நம்ம வந்து எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத 1 hourக்கு அப்புறம் கழித்து பார்த்துக்கலாம்। உங்களுக்கு அப்படி முடியல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 45 minutes அந்த அப்படியே விட்டுருங்க। இப்போது நம்ம வந்து சிக்கன் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம்। ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம்। நான் கோல்டு வின்னர் ஆயில் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு நல்ல எண்ணெய் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேறு எதாவது எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை நீங்கள் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம்। இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு। இது கூட வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அப்படியே மேலாக போட்டுடலாம், அது நல்லா பொரிஞ்சு வரட்டும்। இது வந்து ஒரு வாசனைக்காக தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்। இது கூட வந்து ஒரு சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை போட்டுக்கலாம், இதுவும் வந்து வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। இது கூடவே ஒரு 2 கிராம்பு, இது கூட ஒரு 2 கிராம்பு முழுசாக அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க। இதை வந்து நம்ம தட்டி கூட போடலாம், அது இன்னும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பட் இப்படி போட்டாலும் அதோடய வாசனை வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதெல்லாம் போட்டுக்கலாம்। இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதெல்லாம் எடுத்து அப்படியே வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம்। நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து ஆனியன் கட் பண்ணி கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம், பட் நம்ம ஏற்கனவே 2 பிக் சைஸ் ஆனியன் எடுத்து ஃப்ரை பண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கனால நமக்கு அதெல்லாம் தேவைப்படாது, இதுவே போதுமான அளவுக்கு நமக்கு டேஸ்ட் கொடுக்கும்। ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்படியே வந்துட்டு நல்லா ஃபுல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கரண்டி வச்சிட்டு நல்லா வந்து இத மைல்டா ரொம்ப மெதுவா வந்து mix பண்ணிக்கலாம் चिकन वो नमुक सीकरमा वो वेगकूर और करी आना नमक वो रोम मूड़ी वह वेग वो अभी और 10 निम्स 15 निम्स वो नमक वो चिकन सूपर रेडी आना वो इो रे निम्षे एण्डे अब ओपन वो नम्ब चिकन अब वेग वचिकला इं नमुक चिकन एंतु सूपर वो चिकन ज्यूसस्ल वे वह இந்த ஸ்டேஜ் வேணும் இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நாம ஒரு மூடி போட்டு இத க்ளோஸ் பண்ணிடலாம் அப்பனா தான் கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்ட் ஆகும் chicken இப்போ பாருங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வந்து chicken வந்து சூப்பரா ஜூஸ்லாம் வெளிய வந்திருக்கு நான் வாட்டர் எதுவும் mix பண்ணல நான் வெறும் ஆயில் மட்டும் தான் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு அழகா நமக்கு தண்ணினா இப்போ வந்துட்டு கறியில இருந்து வெளிய வந்திருக்குனே இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா ஃபுல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் இப்போ பாருங்க 2 நிமிஷம் கழிச்சாச்சு இப்போ நமக்கு அந்த கோட் பண்ணி இருந்த அந்த பாத்திரத்துல அதோட மசாலாக்களெல்லாம் இருக்குல்ல அதோட தண்ணியை கொஞ்சமா லைட்டா ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமா கறி வேகிறதுக்காக கொஞ்சமா ஊத்திக்கலாம் இது நம்ம வந்து வாட்டர் mix பண்ணாமலும் செய்யலாம் பட் வாட்டர் mix பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு சாஃப்ட்டா கிடைக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா नाम ஏற்கனவே கோட் பண்ணிருந்த அந்த வாட்டர்லாம் நல்லா எடுத்துட்டு அதல வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு chicken சுக்கானா சூப்பரா ரெடி ஆயி வந்திருச்சு இப்போ இந்த chicken சுக்கால உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கற பட்சத்துல ஒரு சின்ன துண்டு ஜாகரி அதாவது வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க பட் chicken-க்கு நாம இந்த மாதிரி ஜாகரி கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்து நாம வந்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து இன்னும் ஒரு ஸ்டேஜ் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் நான் அதனால வந்து இத நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடிக்கலாம் ஏனா வந்துட்டு அதோட வாசனை இது வெளிய போயிர கூடாது சிக்கன் சுக்கா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறது என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படினு இருந்துச்சுனா கண்டிப்பா கீழ போய் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்பனா தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது உங்களால ஈஸியா பார்க்க முடியும் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் நினைச்சீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து நான் மீட் பண்றேன் அதுவரைக்கும் until then bye from Anglo Thamizhachi bye friends take care